இருந்து திறக்கப்படும் நீரால் கடல் போல காட்சியளிக்கும் கல்லணை கொள்ளிடத்தில் ஆர்ப்பரிக்கும் தண்ணீரால் தனித்தீவுகளாக மாறிய கிராமங்கள் பதினேழு ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு மேற்கு மண்டல ஐஜியாக செந்தில்குமார் நெல்லை மாநகர காவல் ஆணையராக ரூபேஷ்குமார் மீனா நியமனம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தாமதமாக அதிமுக ஆட்சியில் நிலம் எடுக்காததே காரணம் ஆகஸ்ட் இறுதிக்குள் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் முத்துசாமி உறுதி மத்திய பிரதேசத்தில் கோயிலின் அருகே சுவர் இடிந்து விழுந்து ஒன்பது குழந்தைகள் உயிரிழப்பு காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி வழக்குகளை சந்திக்கும் ஆளுநர்களின் செயல்பாடு குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா விமர்சனம் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என அறிவுரை நெல்லை மேயர் திமுக வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் தேர்வு திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் அறிவிப்பு கொடைக்கானலில் நூற்று நாற்பதாவது ஆண்டு நாய்கள் கண்காட்சி நாற்பத்தி எட்டு வகையிலான நானூற்று நாற்பத்தி ஆறு நாய்கள் கண்காட்சியில் பங்கேற்பு இமாச்சலில் ஆற்றல் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணிகள் தீவிரம் மலை கிராமங்களில் சிக்கியவர்களை தற்காலிக பாலம் அமைத்து மீட்ட ராணுவம் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கல்லணை கடல் போல காட்சியளிக்கிறது கர்நாடகாவில் பெய்த தொடர் மழையால் அங்குள்ள அணைகளிலிருந்து அதிகப்படியான நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளன இதனால் மேட்டுர் நிரம்பி அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிட்டு வருகிறது இதன் காரணமாக தஞ்சையில் உள்ள கல்லணைக்கு நீர்வரத்து அதிகரித்து கடல் போல காட்சியளிக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று கல்லணையில் மக்கள் அதிக அளவில் குவிந்தனர் கல்லணையில் அதிகப்படியான தண்ணீரை பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் நல்ல டூரிஸ்ட் இருக்கு தண்ணி நல்லா இருக்கு நல்ல வந்து நல்ல இடமா இருக்கு கூட்டம் அதிகமாவே இருக்கு தண்ணி நல்லா திறந்து விட்டுருக்காங்க ரொம்ப அழகாக மனசுக்கு நிம்மதியாக இருக்குது சார் பார்க்க ரொம்ப நல்லா க்ரௌடு நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க நல்லா இருக்கு தண்ணி இப்போ நல்லா இருக்குது இந்த வருஷம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தண்ணியை பார்த்ததும் ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரியே இருக்குது வருஷம் வருஷம் என்னதான் தண்ணி விட்டாலும் நிறையா டைம்லலாம் வந்து தண்ணி இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா காவேரி ஆறுங்கிறது எப்போயுமே ஓடிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வருஷம் ஃபுல்லாக திறந்து விட்டா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் கல்லணையை பார்த்து ரசித்த மக்கள் குடும்பத்துடன் அங்குள்ள சிறுவர் பூங்காவிலும் பொழுதை கழித்து மகிழ்ந்தனர் ஆற்றில் ஒன்றரை லட்சம் கன அடி தண்ணீர் பாய்ந்தோடுவதால் கரையோர கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் கொள்ளிடம் வழியே பழையாறு அருகே உபரியாக கடலில் கலக்கிறது தற்போதைய நிலவரப்படி ஒன்றரை லட்சம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் பாய்ந்தோடுகிறது வெள்ளப்பெருக்கால் கொள்ளிடம் கரையோர கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது குறிப்பாக படுகை கிராமங்களான சந்தை படுகை நாதல் படுகை முதலைமேடு திட்டு வெள்ளை மணல் நாணல் படுகை உள்ளிட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது நாதல்படுகை முதலைமேடு திட்டு கிராமத்திற்கு செல்லும் சாலையை மூழ்கடித்தபடி ஓடும் தண்ணீரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலான விளை நிலங்களிலும் வெள்ளம் புகுந்துள்ளது இதனால் நெற்பயிர் சோளம் மரவள்ளிக்கிழங்கு மல்லிகை வெண்டை கத்தரி உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி வீணாகியுள்ளன கரையோர மக்களை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது அடுத்தடுத்த நாட்களில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கப்படலாம் என்பதால் கொள்ளிடம் கரையோர கிராமங்களில் பேரிடர் மீட்புக் குழு தீயணைப்பு மற்றும் மருத்துவக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர் மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் காவிரி கடைமடை பகுதியான திருவாரூர் மாவட்டத்தை வந்தடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் கல்லணையிலும் தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த நீர் ஆறு நாட்களுக்குப் பிறகு காவிரி கடைமடை பகுதியான திருவாரூரை வந்தடைந்தது வெண்ணாற்றின் வழியாக நீடாமங்கலம் அருகே உள்ள மூணாறு தலைப்பை வந்தடைந்த நீரை விவசாயிகள் வரவேற்றனர் தொடர்ந்து அங்கிருந்து கோரையாறு ஆறு சிறிய வெண்ணாற்றில் பாசனத்திற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தண்ணீரை திறந்துவிட்டனர் இதன் மூலம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரிகள் முறை வைத்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் காலம் கடந்த நிலையில் இன்னைக்கு வந்து மேட்டூர் அணை நிரப்பப்பட்டு நிரம்பி அதீத மழையின் காரணமாக இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தண்ணியை திறந்து விட்டுருக்கிறாங்க இந்த தண்ணி திறந்து விட்டது கல்லணைக்கு வந்து கல்லணையில் திறந்து விட்டு இன்னைக்கு நம்ம பகுதியினுடைய விவசாய செலுத்த மூணாறு தலைப்புக்கு வந்துட்டு மூணாறு தலைப்பில் நேற்றைய தினம் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க அது வந்து சரியான முறையில் விவசாயிகள் சிக்கனமாகவும் அந்த நீரை கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தணும் காவிரி நீர் வந்தடைந்ததால் நிம்மதி அடைந்துள்ள திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் உற்சாகமாக குறுவை சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபி உட்பட பதினேழு ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மேற்கு மண்டல ஐஜியாக இருந்த பவானீஸ்வரி காவல் தலைமை ஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த பொறுப்புக்கு ஐ பி எஸ் அதிகாரி செந்தில்குமாரை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாக இருந்த ராதிகா மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராகவும் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட செந்தில்குமாரி சென்னை குற்றப்பிரிவு ஐஜியாகவும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை பெருநகர வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக பிரவேஷ்குமாரும் கிழக்கு மண்டல இணை ஆணையராக சரோஜ்குமார் தாக்கூரையும் தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது சென்னை போக்குவரத்து இணை ஆணையராக இருந்த தேவராணி வேலூர் சரக டிஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டார் நெல்லை சரக டிஐஜியாக ஐ பி எஸ் அதிகாரி மூர்த்தியும் நெல்லை மாநகர ஆணையராக ரூபேஷ் ரூபேஷ்குமார் மீனாவும் மகேந்தகுமார் ராத்தோட் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு ஐஜியாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அந்த பொறுப்பிலிருந்த சாமுண்டீஸ்வரி காவல் தலைமை பிரிவு ஐஜியாகவும் மாற்றப்பட்டுள்ளார் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக தலைவராக இருந்த ஏ கே விஸ்வநாதன் அண்மையில் ஓய்வு பெற்ற நிலையில் அப்பொறுப்புக்கு சைலேஷ்குமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐ பி எஸ் அதிகாரி ஆர் தினகரனுக்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது நவீன மயமாக்கல் பிரிவு ஐஜியாக நஜ்முல் ஹூடா அபினவ் குமார் ராமநாதபுரம் சரக டிஐஜியாகவும் அந்த பொறுப்பு வகித்து வந்த துறை காவல் நலத்துறைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டார் தமிழ்நாட்டில் பாமக கோரும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் வன்னியர்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருவது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் மருத்துவ படிப்புகளில் சேர்ந்த இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பது மாணவர்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தி மூன்று பேர் தேர்வாகினர் இதில் வன்னியர்கள் மட்டும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஓரு பேர் இது பதினொன்று புள்ளி நான்கு சதவீதமாகும் இளநிலை மருத்துவக் கல்வியில் பாமக கோரும் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை விட கூடுதலாக பதிமூன்று புள்ளி எட்டு சதவீத வன்னியர்கள் சேர்ந்துள்ளனர் அதாவது மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வன்னியர் சமூக மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர் இதேபோல் முதுநிலை மருத்துவ படிப்பில் எம்பிசிக்கான இருபது சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று பேர் சேர்ந்தனர் இதில் தொள்ளாயிரத்து நாற்பது வன்னியர் சமூகத்தினர் இது எம்பிசி ஒதுக்கீட்டில் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதமாகும் பல் கல்லூரிகளில் பிடிஎஸ் பட்டப்படிப்பில் மொத்தமுள்ள ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு இடங்களில் இருபது சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் தொள்ளாயிரத்து இடங்கள் உள்ளன இதில் வன்னியர்கள் மட்டும் நானூற்று பேர் சேர்ந்திருக்கும் நிலையில் இது பத்து புள்ளி ஏழு சதவீதமாகும் என்றும் கூறியுள்ளது இதேபோல் பல் மருத்துவக் கல்லூரி பட்ட மேற்படிப்பில் வன்னியர்கள் பதினோரு புள்ளி இரண்டு சதவிகிதம் சேர்ந்ததாக ஆர்டிஐ தகவல் கூறுகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வுகள் மூலம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மொத்தமுள்ள இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு இடங்களில் வன்னியர்கள் ஐந்தாயிரத்து இருநூற்று பதினைந்து பேர் நியமனம் பெற்றதாகவும் இது பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் என்றும் புள்ளி விவரம் கூறுகிறது இதேபோல் குரூப் டூ தேர்வுகளில் மொத்த நியமனங்களில் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் வன்னியர் சமூகத்தினர் நிரம்பியுள்ளனர் காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களில் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை விட அதிகமாக வன்னியர்கள் பதினேழு சதவீதம் பேரும் முதுநிலை ஆசிரியர்கள் நியமனத்தில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் இடங்களும் வன்னியர்கள் பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் முதல் நாள் அடிப்படையில் துணை ஆட்சியர்களில் பதினொன்று புள்ளி ஆறு சதவீதத்தினர் வன்னியர்கள் என்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பொறியாளர்கள் நியமனத்தில் பதினான்கு புள்ளி நான்கு விடுக்காடு நியமனங்கள் வன்னியர்கள் பெற்றிருப்பதாகவும் ஆர்டிஐ தகவல் கூறுகிறது இதன் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் கலைஞரால் கொண்டுவரப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசால் இன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் வன்னியர் சமூகத்தினர் அதிகமாகவே பயன்பெற்று வருகின்றனர் பாட்டாளி மக்கள் கட்சி கோருகின்ற பத்து புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடுகளால் வன்னிய சமுதாயத்திற்கு குறைவான பயன்களே கிடைக்கும் என்பதும் தெரிய வந்துள்ளது நெல்லை மாநகராட்சி மேயருக்கான தேர்தலில் திமுக வேட்பாளராக கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார் எளிமையான தொண்டராக இருந்து கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவருக்கு திமுக மேயர் பதவியை கொடுத்துள்ளது நெல்லை மாநகராட்சியில் உள்ள ஐம்பத்தி ஐந்து வார்டுகளில் ஐம்பத்தி ஒரு வார்டுகளில் திமுக வெற்றி பெற்றதை அடுத்து மேயராக சரவணன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவருக்கும் திமுக கவுன்சிலர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் போக்கு காரணமாக கடந்த ஜூலை மூன்றாம் தேதி மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்தார் இதையடுத்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் நெல்லை மாநகராட்சியின் மேயர் தேர்தலை நடத்துவதற்கு அறிவுறுத்தலை வழங்கியது இதைத் தொடர்ந்து புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் நாளை காலை நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா அறிவித்தார் புதிய மேயருக்கான வேட்பாளர் தேர்வு

நாளை காலை அவர் நாமினேஷன் திமுக மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கிட்டு திமுகவின் மூத்த முன்னோடிகளில் ஒருவர் ஆவார் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர் நெல்லை மாநகராட்சியில் மூன்றாவது முறைக்காக கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தனது வார்டு முழுவதும் எப்போதும் சைக்கிளில் பயணம் செய்யக்கூடிய இவர் வார்டு மக்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்து வந்தார் அரசியலிலும் மாநகராட்சி பணிகளிலும் அனுபவம் ராமகிருஷ்ணனுக்கு திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களிடம் ஆதரவு உள்ளது நாளை காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் மறைமுக தேர்தலில் திமுக கூட்டணி கவுன்சிலர்கள் வாக்களித்து நெல்லை மாநகராட்சி மேயராக ராமகிருஷ்ணனை தேர்வு செய்ய உள்ளனர் ஆடி அமாவாசை தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பக்தர்கள் நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் ராமேஸ்வரத்தில் திரண்டு பக்தர்கள் அக்னி தீர்த்த கடலில் தீராடி மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தனர் பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தனர் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்களை ஆற்றில் கரைத்து ஏராளமானோர் வழிபாடு செய்தனர் இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை கூட்டம் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால தண்ணிக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க பைப் போட்டிருக்காங்க அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நாங்க வந்துட்டு பைப்ல குளிச்சுட்டு திதி கொடுத்துட்டு எப்பவும் போல நாங்க சாமி கும்பிட்றோம் திருச்செந்தூர் கடற்கரையில் புனித நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பக்தர்கள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் சென்னை மெரினா கடற்கரையிலும் அதிகாலையிலேயே திரண்ட மக்கள் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கடலில் இறங்கி நீராடினர் முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி பகுதியில் புனித நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பகவதி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்தனர் இதேபோல் நெல்லை திருச்சி மாவட்டங்களிலும் மக்கள் நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் மேட்டூர் அணையின் காவிரி படித்துறைகளிலும் வேத மந்திரங்களை கூறி முன்னோர்களுக்கு மக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர் மக்கள் அதிக அளவில் திரண்டதால் கடற்கரை மற்றும் அருவிகளில் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது கர்நாடகத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வரும் கொள்ளேகால் கால் அந்தையூர் பிரதான சாலை பொழுதடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் கர்நாடக எல்லை ஓர கிராமங்களில் வசிக்கும் தங்களுக்கு தமிழ்நாட்டு பெண் வீட்டார் பின் தர மறுப்பதாக இளைஞர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அந்தியூரிலிருந்து கொள்ளைக்கால் செல்லும் பிரதான சாலை பர்கூர் கர்கேகிண்டி ராமாபுரம் என மேற்கு தொடர்ச்சி மலையை கடந்து கர்நாடகத்திற்குள் செல்கிறது இந்த சாலையில் சாலையில்ர வாகனங்கள் உட்பட தினமும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன இதில் தமிழக எல்லையான கருகை இருந்து கர்நாடகத்திற்குள் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ராமாபுரம் வரையிலான சாலை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செப்பனிடப்படவில்லை என்பது இங்குள்ளவர்களின் புகார் ஆகும் நல்லீங்க ரோடு சரியில்லை ஒரு பொண்ணு கேட்கறதுக்கு வரதுக்கு போறதுன்னா கூட தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க ஒரு பசங்க இருக்கிறாங்க ரொம்ப அதை ஒன்று பார்த்து சரி பண்ணி இந்த ரோடு ஒன்று நல்லது பண்ணி கொடுங்க என்ன அவள் தான் உங்களை கை கும்பிட்டு கேட்டுக்கிறது குண்டம் குழியுமான சாலைகளால் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி நிற்பதுடன் விபத்துகளிலும் சிக்குவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்க ஊருக்கு வரும் பெண் வீட்டார் சாலையின் நிலையை பார்த்துவிட்டு பெண் தர மறுத்து விடுவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் இளைஞர்கள் இருந்து கற்காகாண்டி போற ரூட்டு ரொம்ப மோசமா இருக்கிறதுனால லாரி அதிகமாக போக்குவரத்து இருக்கிறது நாங்கள் பைக்கில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இங்கிருந்து தமிழ்நாட்டு போக்குவரத்து அதிகமாக இருக்குது நம்ம என்ன விளைச்சல் வெள்ளம் விளைஞ்சாலுமே இது ஊருக்கு தான் நாங்கள் போயிட்டு இங்கே போக்குவரத்து ரொம்ப தொந்தரவாக இருக்கு ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து இங்கே கர்நாடகத்துக்கு பொண்ணு கொடுக்கறத கூட ரொம்ப யோசிக்கிறாங்க பசங்க இங்கே நிறையா இருக்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் தான் லிங்க் அதிகிறதுனால இங்கே ரோடு ரொம்ப பாதிச்சுருக்குது இது வந்து எங்களுக்கு எந்த யாருமே வந்து சரியான பிடிக்க நடவடிக்கை எடுக்கலை இந்த கவர்மெண்ட்டு பார்த்து கொஞ்சம் இந்த ரோடு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் விளைபொருட்களை எடுத்துச் செல்வது முதல் அவசர மருத்துவ சேவைகளுக்கு செல்வது வரை பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் அனைத்து தேவைகளுக்கும் இந்த சாலையை மட்டுமே நம்பியுள்ளனர் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த அடிப்படை கட்டமைப்பான சாலையை மேம்படுத்த வேண்டும் என்பது தமிழக கர்நாடக எல்லையோர கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது சன் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன்யூசோடு இணைந்திருங்கள்